வணக்கம். சக்தி விகடன் நேயர்களுக்கு கழியூர் நாராயணனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஜோதிடம், ஜோதி இடம், அதாவது வெளிச்சம் இருக்கும் இடத்தை காமிக்கும் ஒரு அற்புதமான கலை, அற்புதமான விஞ்ஞானம், அற்புதமான சாஸ்திரம். அப்படிப்பட்ட ஜோதிடம்னு சொல்லக்கூடிய, ஜோதி இருக்கும் இடத்தை காண்பிக்கக்கூடிய, வெளிச்சம் இருக்கும் இடத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையில் உங்களுக்கான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. ஜோதிடம் என்பது எதிர்கால பலன்களை மட்டும் சொல்வதல்ல, மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் சொல்வதல்ல. ஜோதிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையை வகுத்து கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையை துணையை தேடிக்கொள்வதற்கும், எப்படிப்பட்ட இல்லாள் வளைந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை உண்டு என்பதை தேர்ந்தெடுப்பதற்கும், அதே மாதிரி எப்படிப்பட்ட கணவன் அமைந்தால் நம்ம வாழ்க்கைக்கு சுகம் கிடைக்கும் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் பல இனிய அற்புதமான உபயோகமான ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. திருமணம் என்பது இரு மனங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது அந்த இரண்டு மனங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் திருமணம்னு பேர் வச்சாங்க, அதுதான் கல்யாணம்னு பேர். அந்த திருமணம் செய்து கொள்ளும்போது நம் வாழ்நாளில் வர இருக்கும் பெரும் பகுதி பாகத்தை நாம் முன்பின் தெரியாத ஒருவரோடு இணைந்து ஈருடல் ஓர் உயிராக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு ஆணானாலும் சரி, ஒரு பெண்ணானாலும் சரி, முற்றிலும் புதிய ஒரு சம்பிரதாயத்தை, முற்றிலும் புதிய ஒரு கலாச்சாரத்தை, முற்றிலும் புதிய ஒரு குடும்பத்தை, குடும்ப சூழலை நாம் இணைத்து பிணைத்து நம்ம வாழ்க்கையை வாழ துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான சடங்கு. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். சொர்க்கம் என்பது அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா என்று தேடாமல் நம்முடைய மனதில் தான் இருக்கிறது, நம்முடைய நினைப்பில் தான் இருக்கிறது, நம்முடைய நிச்சயத்தில் தான் இருக்கிறது, நம்முடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்படி நம்ம வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுப்போம் என்பதற்கு இரு மனங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு முக்கியமான ஆதாரமான அஸ்திவாரமான திருமண பொருத்தம் என்பது மிக முக்கியமானது. திருமண பொருத்தம் என்பது வித்யா விவாகம் மல்யுத்தம் சே சமயோரோச்சதே சோபத்தே என்று ஒரு பிரமாணம் உண்டு. மூன்று விஷயங்கள் சமபலமாக இல்லாமல் சோபிக்காது என்று சாஸ்திரம் சொல்கிறது. வித்யா, இரண்டு படித்த மேதைகள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். விவாகம், இரண்டு சமபல ஜாதகம் நீண்ட நெடுங்காலம் ரொம்ப அன்பாகவும் நேசமாகவும் நெருக்கமாகவும் அற்புதமாக வாழ்க்கையை நடத்தி அருமையான பிள்ளைகளை பெற்று பெருவாழ்வு பெற முடியும். மல்யுத்தம், இரண்டு ஹெவி வெயிட் சாம்பியன் சண்டை போடலாம், ரெண்டு லோ வெயிட் சாம்பியன் சண்டை போடலாம், ஆனால் ஒரு படித்தவன் ஒரு முட்டாளோடு பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டு முட்டாள் எவ்வளோ நாள் வேணுமானாலும் பேசலாம். அதே மாதிரி இந்த மல்யுத்தத்தில் ரெண்டு ஹெவி வெயிட் சாம்பியன் சண்டை போடலாம், ரெண்டு லோ வெயிட் சாம்பியன் சண்டை போடலாம், ஆனால் லோ வெயிட்டையும் ஹெவி வெயிட்டையும் சேர்த்து வைக்க முடியாது. அதுதான் வித்யா விவாகம் மல்யுத்தம் சே சமயோரோச்சதே சோபத்தேன்ற பிரமாணம் சொல்கிறது. சமபலமாக இருக்கணும். அந்த சமபலம்ன்றது என்ன? இன்றைய திருமணங்கள் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான கருவிகளாகவும் காரியமாகவும் இருக்கிறது என்னென்னா, அந்த மனது உடல் இது இரண்டும் ஒத்துப்போக வேண்டும். அதாவது மென்டல் வேவ் லெங்க், ஃபிசிக்கல் வேவ் லெங்க்னு சொல்லுவாங்க. மனோரீதியான ஒற்றுமை இருக்கணும், உடல் ரீதியான ஒற்றுமை இருக்கணும், அந்த விவாகம் முறியவே முடியாது. நீண்ட நெடுங்காலம் வாழக்கூடிய அற்புதமான விவாக பாந்தமாக இருக்கும். அது எப்படி ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம பார்க்காமலோ பேசாமலோ தொடாமலோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஜோதிடத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. அதில் தான் திருமண பொருத்தம் விவாக பொருத்தம்னு சொல்கிறோம். அந்த ரீதியில் இந்த சக்தி விகடன் நேயர்களுக்கு திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப காலம் நீண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எந்த ராசிக்கு எந்த ராசி ராசியானது, எந்த ராசி எந்த ராசியோடு சேரும், எந்த ராசி எந்த ராசியோடு சேராது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அடங்கிய ஒரு நல்ல ஒரு பார்வையை நோக்கிறதுக்கு உங்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. திருமணம் என்று சொன்ன உடனே அதில் நமக்கு உடனே நினைப்பு கோருவது ஜாதக பொருத்தம். ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட தங்களுடைய பெண் அல்லது பிள்ளைக்கு திருமணம் செய்கின்ற ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயமாக இந்த பொருத்தத்தை நம்புகிறாங்க, பார்க்குறாங்க. சில பேர் ஓப்பனாக பார்க்குறாங்க, சில பேர் சீக்கிரட்டாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த உள்ளுணர்வு பயம் எல்லாருக்கும் இருக்குது.
அவே அந்த திருமண பொருத்தம் பார்த்துக்கிறது நமக்கு லாபம்னா ஏன் பார்க்கக்கூடாது? அதுக்கு ஏன் வெட்கப்படணும்? அது ஏன் மறவாக பார்க்கணும்? தைரியமாக பார்க்கலாம். அதனால்தான் இந்த மீடியாலேயே உங்களுக்கு அந்த திருமண பொருத்தத்துக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்றது செய்திகளை சொல்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள போகிறோம். இந்த ஜோதிட சாஸ்திரமானது நம்முடைய இதிகாச புராணங்களிலும் நம்முடைய ஆன்மீகத்திலையும் ரொம்ப இணைக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய வேத காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்துக்கு மிகப்பெரிய மகத்துவமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்து மூலமாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 ராசிக்காரர்களுக்கான விசேஷத்துவம் வாய்ந்த சில முக்கியமான குறிப்புகளை எடுத்து சொல்ல போகிறேன். கேளுங்க, சுவாரஸ்யமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும். சிம்மராசி என்பவர்களுக்கு, சிம்மராசி என்பது சிற ராசின்னு பேர். பொதுவாகவே சிம்மராசி என்பது பெண்களுக்கு ரொம்ப அதிகமான வேகத்தையும் விறுவிறுப்பையும் விசுவாசத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கைன்றது ரொம்ப இன்பகரமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய ஒரு சிறப்பான ராசி அது. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வேகமும் விவேகம் கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய ராசியிலிருந்து 7 ராசியான கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஏற்புடையவர்களாக இருப்பாங்க. அவருடைய ராசியிலிருந்து 5 ராசியான விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவியாக இருப்பாங்க. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மேஷராசிக்காரருடைய இணைப்பு ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும்.